கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்க வந்திருக்கிற பொதுமக்கள் எல்லோருக்கும் உங்களின் ஒருவரான இந்த முக ஸ்டாலினோட அன்பு வணக்கம். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகுதான் கிராம சபை கூட்டங்களை முறையாக தடங்கள் இல்லாமல் நடத்திட்டு வரோம். கிராமப்புற மக்களோட குரல் எப்பவும் எந்த சூழலையும் தடையில்லாமல் உழைக்கணும்னு தான் இதுபோல் கிராம சபை கூட்டங்களை தடையில்லாமல் நடத்துகிறோம். மக்களாட்சி முதல்ல மலர்ந்த இடம் கிராமங்கள் தான். காஞ்சிபுரம் பக்கம் இருக்கிற உத்தரமூர் வட்டாரம்தான் ஜனநாயக தேர்தல் அமைப்பு முறை பிறந்த தொட்டிலாக வரலாற்று ஆசிரியர்களால் சொல்லப்படுது. உத்தரமூர் கல்வெட்டு இதை சொல்லுது. யாரெல்லாம் தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லோருடைய பேரையும் ஓலைச்சு உடையில் எழுதி குடத்தில் போடுவாங்க. அந்த குடத்தை குலுக்கி ஒரு ஓலையை எடுப்பாங்க. அப்படி எடுக்கப்பட்ட பேரில் யாருடைய பேர் பொறிக்கப்பட்டிருக்கோ அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுவார். இதுதான் குட ஓலை முறை. இப்படித்தான் தமிழ்நாட்டில் மக்களாட்சி என்ற அமைப்பே வளர்ந்துச்சு. அந்த வகையில் பார்த்தா கிராமங்களில் தான் மக்களாட்சி முறையானது முதல்ல தோன்றியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக கிராம சபை என்ற அமைப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சோழர் காலந்தொட்டே பழக்கத்தில் இருந்து வருது. சோழ பேரரசில் ஊர் மற்றும் மகாசபை என்ற இருவேறு அவைகள் இருந்துச்சு. இதில் மகாசபையை போன்றது தான் தற்போதைய கிராம சபைன்னு அறிய முடியுது. மக்களாட்சியுடைய ஆணிவேராக இருக்கிற கிராம சபை கூட்டங்களில் மக்களே நேரடியாக விவாதித்து தங்களுடைய தேவைகளையும் பயனாளிகளையும் தேர்வு செய்கிறதுலையும் வளர்ச்சிக்கான திட்டங்கள் தீட்டுறதுலையும் முக்கிய பங்காற்றி வராங்க. இந்திய அளவில் நாடாளுமன்றம், மாநில அளவில் சட்டமன்றம் இருக்கிறது போல் கிராம அளவில் கிராம சபையானது மக்கள் குரலை எதிரொலிக்கிற மன்றமாக அமைஞ்சிருக்கு. கிராம சபைகள் குறைஞ்சது ஆண்டுக்கு ரெண்டு முறை நடைபெறணும்னு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 குறிப்பிட்டிருந்தாலும் அதை ஆண்டுக்கு 4 முறைன்னு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாற்றி அமைச்சார். தற்போதைய திராவிட மாடல் அரசானது இதை ஆண்டுக்கு 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடைபெறணும்னு அதிகரிச்சிருக்கோம். அதன்படி ஆண்டொன்றுக்கு முறையே குடியரசு நாள், உலக தண்ணீர் நாள், தொழிலாளர் நாள், விடுதலை நாள், காந்தியடிகள் பிறந்த நாள், உள்ளாட்சிகள் நாள் ஆகிய 6 நாட்களில் கிராம சபை நடைபெற்று வருது. ஒரு அமைப்பை வலுப்படுத்தணும்னா அதுக்கு அதிகாரம் வழங்கணும், நிதி ஆதாரங்களையும் ஏற்படுத்தி தரணும். கிராம சபைகளுக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தை அங்கீகரித்தல், ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்படும் பணிகளின் முன்னேற்றத்தினை கண்காணித்தல், ஊராட்சிகளின் வரவு செலவினங்களை ஆய்வு செய்தல், பயனாளிகளை தேர்வு செய்தல், திட்ட கண்காணிப்பு செய்தல் ஆகிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. கிராம சபை ஒன்றுக்கு கிராம ஊராட்சிகள் மேற்கொள்ளும் செலவினம் 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. கிராம சபைகள் பல சிறப்பு செய்கைகளை செய்கிற வகையில் நலிந்தோருக்கும் வறியோருக்கும் உதவி செய்ய மாற்றுத்திறனாளிகளின் நலன், முதியோர் நலன், குழந்தைகள் நலன் போன்றவற்றில் அதீத ஈடுபாடு காட்டிடணும். கல்விக்காக நம்ம அரசு எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்தையும் கிராம சபைகள் முக்கிய பாலமாக இருக்கணும். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கி வச்சுருக்கிறேன். உங்கள் குழந்தைங்க பள்ளிக்கு போய் சாப்பிட்றாங்களா? தமிழ்நாடு முழுக்க 16 லட்சம் குழந்தைகள் காலை உணவு சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லை, எண்ணும் எழுத்தும் திட்டம், பள்ளி உட்கட்டமைப்பு திட்டங்கள், இது மாதிரியான திட்டங்களை நீங்கள் மேம்படுத்த உதவி செஞ்சு செயல்படுத்தணும். இன்றைக்கி கிராம சபையில் பங்கெடுத்த நீங்கள் பங்கேற்காத உங்கள் ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள். கிராம சபையை ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்து பரிமாற்ற களமாக கருதி கலந்துக்கணும். கிராம சபையில் ஊராட்சியோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான கருத்துக்களை மட்டுமே வாதிக்கணும். ஊராட்சியோட எல்லா பகுதிகளும் முழுமையான வளர்ச்சியை அடைய அங்கு கூடியிருக்கக்கூடிய அலுவலர்கள்கிட்ட அவங்க துறை மூலமாக
மேற்கொள்ளப்படுகிற திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். மகளிர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அதிக அளவில் கலந்துக்கிறத உறுதி செய்யணும். கிராம சபையில் அவங்க கருத்துக்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படணும். தேர்வு செய்யப்படுகிற பணிகள் பொதுவானதாகவும் எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய வகையில் இருக்கிறதையும் உறுதி செய்யணும். கிராம சபை நடைபெற்ற விவரங்கள் குறிக்க பதிவேடு பராமரித்து எல்லோருடைய கருத்துக்களையும் பதிவு செய்யணும். நீர் ஆதாரங்கள் பலப்படுத்துதல், தண்ணீரின் முக்கியத்துவம், நிலத்தடி நீரினை செறிவூட்டுதல், நீர்நிலைகளை பாதுகாத்தல் போன்ற ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்ளணும். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்தல், சுகாதாரம் பேணுதல், முறையான திட திரவ கழிவு மேலாண்மை செய்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளவும் உறுதியெடுக்கணும். இதை நிலைநிறுத்துகிற வகையில் எல்லா ஊராட்சி மன்ற தலைவர்களும் மக்கள் பணி ஆற்றணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். மகளிருக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. 1,60,000 பெண்கள் இந்த திட்டத்து மூலமாக பயனடைஞ்சிக்கிட்டு வராங்க. விடுபட்டவர்களும் மேல்முறையீடு செய்யலாம்ங்கிற வாய்ப்பை அரசு வழங்கியிருக்கு. இந்த திட்டத்தில் கிராமப்புற பெண்கள் தான் அதிகமாக பயனடைகிறாங்க. 1000 ரூபாய் என்பது அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. இன்னும் சொன்னால் ஊரக பகுதிகளில் பணப்புழக்கம் அதிகமாக இந்த திட்டம் வழிவகை செஞ்சுருக்கு. ஆட்சி பொறுப்பேற்றன்றே மகளிருக்கு கட்டணமில்லா பயணம்ன்ற விடியல் பயண வசதியை ஏற்படுத்தி தந்தோம். இதுவும் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் உயர்கல்விக்காக கல்லூரியில் சேர்ந்தால் அவங்களுக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கிட்டு வரோம். வேளாண்மைக்குன்னு தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சுட்டு இருக்கிறதும் நம்ம கழக அரசு தான். இதன் மூலமாக பாசன பரப்பும் அதிகமாகி வேளாண் உற்பத்தியும் உயர்ந்துள்ளது. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துக்கு புத்துயிர் வழங்கி விரிவுபடுத்திக்கிட்டு வரோம். இப்படியாக கிராமங்களோட கிராம மக்களோட ஒட்டுமொத்த முன்னேற்றத்தில் சிறப்பு கவனத்தை திமுக அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது. அனைத்து துறையும் வளரணும், அனைத்து மாவட்டங்களும் வளர வேண்டும் என்ற இலக்கை வச்சு செயல்பட்டு வரோம். நகர்ப்புறங்கள் மட்டும் வளர்ந்தா போதாது, கிராமப்புறங்களும் வளர்ந்தாகணும். ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சிங்கிறது பொருளாதார வளர்ச்சியா தொழில் வளர்ச்சியாக மட்டும் இருக்கக்கூடாது, சமுதாய வளர்ச்சியாக இருக்கணும்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். அதை செயல்படுத்தி காட்டணும்னா கிராமங்கள் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சாகணும். இதை மனசில் வச்சு தான் எல்லா திட்டங்களையும் செயல்படுத்திக்கிட்டு வரோம். இன்று 2 அக்டோபர் அண்ணல் காந்தியடிகளோட பிறந்த நாள். இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுன்னு சொல்லி கிராம சுயராஜ்யம் எனும் கிராம தற்சார்பு நிலைய எல்லா கிராமங்களும் அடையணும்னு விரும்பினார். தற்சார்புள்ள கிராமங்கள், தன்னிறைவு பெற்ற கிராமங்கள், எல்லா வசதியும் கொண்ட கிராமங்கள், சமூக வளர்ச்சி பெற்ற கிராமங்கள் ஆகியவற்றை உருவாக்க இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு என்னாலும் உழைக்கும், உழைக்கும், உழைக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.